பால். நல்ல நேரத்தில் வந்து என் வயித்துல பால வாத்த, நான் திறந்து விடுறேன். தேங்க்ஸ். விடியும் வரை காத்துரு. அம்மா பால். இது வந்துட்டேன். குட் மார்னிங். நேரம் பாடலாமா? விளையாடுற நேரமா இது, போங்க. அப்புறம் நம்ம கல்யாணத்துக்கு தேதி எல்லாம் குறிச்சுக்கிட்டு ஒரு மூணு நாள் கழிச்சு வந்து மீட் பண்றேன். மூணு நாளா? அது என்ன மூணு நாள்? அது வந்து இந்த இது. அது சரி, விடிய காலையில அசிங்கமா கூலிங் கிளாஸ் எல்லாம் போட்டுட்டு பைத்தியக்கார மாதிரி. பைத்தியக்கார மாதிரியா? ஜேம்ஸ் பாண்ட் மாதிரின்னு சொல்லுவேன் நினைச்சேன். அதெல்லாம் கேட்கறதுக்கு இதுவா நேரம்? உங்க அப்பா வந்துருவாரு. வந்தாலும் பரவாயில்ல, சொல்லுங்க. அதெல்லாம் என்னால விளக்கமா சொல்ல முடியாது. விளக்கமா சொல்லனாலும் சுருக்கமா சொல்லல. சுருக்கமா சொல்லணும்னா, எனக்கு மெட்ராஸ் ஐயே கண்ணாடியை கழட்டினா மத்தவங்களுக்கு எல்லாம் ஒட்டிக்கும். மத்தவங்களும் நானும் ஒண்ணா? கழட்டுங்க. இப்படி என்ன அடம் பிடிச்சு நீ கண்ணாடியை கழட்ட சொன்னீங்கன்னா அப்புறம் இன்னொரு மூணு நாள் நீ அவஸ்தப்பட வேண்டியதா போயிடும். கண்ணு வழியில பரவாயில்ல. குட் மார்னிங். லவ்வா, முளைச்சு மூணு இலை, இன்னும் முளைக்கவே இல்லை. அதுங்களும் இந்த பேச்சு பேசுறானே, எதுக்கு நீ மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க? இத பார்க்கனா, என் செல்லமா, என் ராஜாவா, நீ எத்தனை விளையாட்டு விளையாடுற? அதே மாதிரிதான் நாங்க அப்பா அம்மா விளையாட்டு விளையாடுறோம். இது நீ யாருக்கிட்டே சொல்லனா, நீ டியூஷனுக்கு வரலனாலும் நான் உன்னை அடிக்கவே மாட்டேன். ஐயோ, என் கண் எரியுதே. பார்த்தாலும் அஞ்சு மணிக்கு ஒண்ணுக்கு போயிட்டு வந்து கண் எறியுதுன்னு சொன்னேன். எங்க போனேன், யார பார்த்த, யார்கிட்ட இருந்து மெட்ராஸை ஒட்டிட்டு வந்த சொல்லுடா. உங்ககிட்ட இருந்து எனக்கு ஒட்டிண்டு நான் படுறது பத்தாதுன்னு அப்பப்பா அக்ராஹாரத்துல உள்ளவா எல்லாருக்கும் ஒட்டிட்டு அவஸ்தப்பட்டு இருக்கா? சொல்லுடா, யார்கிட்ட இருந்து மெட்ராஸை ஒட்டிட்டு வந்த? சாந்தி, நான் இங்கதான் இருக்கேன். வெளியே வாங்க. வெளியில வர முடியாது, நான் முக்கியமான வேலையா இருக்கேன். தட் இஸ் நைட் லாம்ப் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். நீ அந்த ஏணி மேல ஏறி வா. ஐயோ, என்னங்க இது? உனக்காக நான் வாடகைக்கு எடுத்திருக்கும் வசந்த மாளிகை பார், ஆனால் இன்னும் அலங்கரிக்கப்படவில்லை. அவை அவை அப்படி அப்படியே இருக்கின்றன. அது சரி, எல்லா பொருளும் ஒன்னொன்னு தான் இருக்கு. கட்டில் மட்டும் ஏன் நாலு? ஒவ்வொரு ரூம்ல ஒரு கட்டில். ரூம்ல மட்டும் இல்ல, வராண்டாலே ஒரு கட்டில் உண்டு. கட்டில் பாய் சரி, இவ்வளவு சீக்கிரம் ஏன் தொட்டில் வாங்கிருக்கீங்க? தொட்டில் எதுக்கா? உனக்கு அம்மா ஒண்ணு ஆசை இல்லையா? இந்த பார், நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. அடுத்த வருஷத்துக்குள்ள இந்த தொட்டில நீ ரொப்பி ஆகணும் சொல்லிட்டேன். கொடுத்தன பண்றதுக்கு இவ்வளவு ஏற்பாடு பண்ண நீங்க? கல்யாணம் பண்றதுக்கு என்ன ஏற்பாடு பண்ணிருக்கீங்க? திருட்டுத்தனமா பண்ண போற கல்யாணமாச்சே, ஏற்பாடெல்லாம் டபுள் விசில்ல போயிட்டு இருக்கு. வர 15ஆம் தேதி கல்யாணம். நீ எப்படி வரணும், எங்க வரணுங்கறத நம்ம சூர்யா கிட்ட சொல்லி உங்க அக்ரஹாரத்துக்கு முன்னாடி வெயிட் பண்ண வைக்கிறேன். எனக்கு ஒரு சின்ன ஆசைங்க. கல்யாணத்தன்னைக்கு நீங்க கொடுத்த அம்மா புடவை நான் கட்டிட்டு வரேன். எனக்காக நீங்க புதுசா தாலி வாங்காம உங்க அம்மாவோட தாலியே எடுத்துட்டு வரீங்களா? ஓம் திருவந்தே ராஜா வரணோ, திருவந்தே யோ பிரகஸ்பதிகே, திருவந்த இந்திர சாங்கிரணாயாத்ரயாம் திருவம் மகாவித்வேதாம் பவதி விக்னோ பவத்ராணாம் பவே யஜாயுஷ்மினாம் பவ ததுனாம் பவது அத்வே தேவாய நம பிரதமம். மாப்பிள சொல்லுங்க. ஏகதாத்ராணாம் பவே. யோ, மாப்பிள எங்க இருந்தாலும் பார்த்து கூட்டு வாயா, போயா. சரி சரி. மாப்பிள, இந்த கல்யாணம் நடக்காது. யோ, என்னையா சொல்ற? பின்ன இப்படி வெளியேட்டி பாக்குறீங்க, கீழே விழுந்து செத்து போயிடுவீங்க, அப்புறம் எப்படி கல்யாணம் நடக்குதுங்க? அடிச்சு பல்லெல்லாம் கழட்டிடுவேன். ஏற்கனவே உனக்கு பல்லு ஒண்ணே ஒண்ணுதான் இருக்கு. என் சாந்தியை காண நான் தேடிட்டு இருக்கேன். அது சரி, பொண்ணுக்கு சரியான விலாசம் சொல்லி அனுப்பிச்சீங்களா? விலாசம் மட்டும் இல்லையா, வேலைக்கு போகும்போது கையோட கூட்டிட்டு வா, நம்ம சூர்யா வேற அங்க நிக்க வச்சிருக்கேன்.
கல்யாண மந்திரம் எல்லாம் சொல்லி ஆயிடுதோ. மறுபடியும் முதல்ல இருந்தே ஆரம்பிங்களா கண்ணா? இல்ல, ஏற்கனவே ரெண்டு தடவை சொல்லிட்டாருப்பா. அவரு மூர்த்த நேரம் முடிய போறது பொண்ணை உர சொல்லணும். எனக்கு வேற தொண்டை கட்டி ஓ நாயுடு விசிறிய குடியா, என்னையா தூங்கிட்டு இருக்க? ஏந்திரியா, ஏய் ஏஞ்சி போங்கடி. என்னடி கல்யாணம் நடக்கல, கடுப்பாயிருக்கீங்க? ஏய் என்னடா ராணுவ நாடகம் கழிப்பட, முதல்ல போய் சாந்தி கூப்பிடா. பொண்ணு வந்தாச்சு. வரலங்கிறதுக்காக மூர்த்தத்தை விட்டு முடியுமா? இப்ப என்ன பொண்ணு தானே அழகு சாவித்ரி. மாங்கல்யம் தந்து நானே நாம மம ஜீவன ஹேது நாம் கண்டே பத்ரம். யோ தாலிய குடியா, ஆவுனா மந்திரம் சொல்லிட்டே. ஏய் என்னடி? நான் தயாரா இருக்கேன். வயசுக்கு வந்து 6 வருஷம் ஆச்சு. அடி சிறப்பால போடி பின்னாடி. யோ நாயுடு, என்ன பார்த்தா கிண்டரா போச்ச உனக்கு? அண்ணதா சூர்யா அவர்களே, அண்ணதா 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 என்ன சொல்றீங்க? நம்ம வெளியிலேயே காத்துக்கிட்டு இருந்தேன், சாந்தி வரவே இல்ல. ஊட்டாண்ட போய் விசாரிச்சா வழக்கம் போல அது வேலைக்கு போயிடுச்சா? என்னது வேலைக்கு போயிட்டாளா? மாலை 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 மாலையா? தாலியே ரெடியா இருக்கு, பொண்ணை தேடிதான் போயிட்டு இருக்கேன். இதுக்கு ஒரு பில் போடுங்க. நீங்க வேற ஒரு பொண்ணை பார்த்தா? ப்ளீஸ் சாந்தி, இன்னொரு தடவை விளையாட்டு கூட அந்த மாதிரி சொல்லாத சாந்தி. விளையாட்டுக்கு இல்லை, உண்மையை தான் சொல்றேன். இந்த ஜென்மத்தில் நம்ம ரெண்டு பேரும் ஒன்று சேர முடியாது. நான் என் மனசை மாத்திக்கிட்டேன், நீங்களும் உங்க மனசை மாத்திக்கிங்க. மனசை மாத்திக்கிறதா? மனசு என்ன சட்டையா சாந்தி? நினைச்ச நேரம் மாத்திக்கிறதுக்கு இந்த மாதிரிலாம் பைத்தியம் பேசாத சாந்தி. ஏன் இப்படி கத்துறீங்க? எல்லாரும் பாக்குறாங்க. பாக்கட்டுமே, நானே அவங்க கிட்ட போய் எனக்கு ஒரு நியாயம் கேட்கறேன். நான் என்ன தப்பு செஞ்சேன்னு பாருங்க சார். நாங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு செஞ்சேன் சார். அப்கோர்ஸ் நாங்க ரெண்டு பேரும் இந்த ஜாதி பதம் மேதெல்லாம் கடந்து திட்டு திரும்ப கல்யாணம் பண்ணிக்கலாம் முடிவு செஞ்சு. பாருங்கம்மா, இந்த பாருங்க, தாலியில வாங்கி வச்சுட்டு கோயில ரெடியா காத்துக்கமா. இந்த நேரம் பார்த்தா வர மாட்டேங்கிறமா. கேட்டா அப்பா ஒத்துக்க மாட்டேங்கன்னா, சுப்பம் ஒத்துக்க மாட்டேங்கன்னா போய் சொல்றாமா? தப்பு தானே, தப்பு தானே. நீங்க சொல்லுங்க, தப்புன்னு சொல்லுங்க, நல்லா தெரியும் சார். இந்த பாரு சாந்தி, அவங்கள நானே இசங்க சாந்தி, அவங்கள விஷயம் தெரிஞ்சவங்க சாந்தி, அவங்களே வந்து அச்சத்தை போட்டு நம்ம ஆசீர்வாதம் பண்ணுவாங்க சாந்தி. ப்ளீஸ் சாந்தி, இதுக்கு மேல உங்களுக்கு மரியாதை இல்ல, வெளியே போங்க. என்னடி சொன்ன? இதுக்கு மேல எனக்கு மரியாதை இல்ல, வெளியில போங்களா? என்ன மாதிரி